அடிப்படையான சில உண்மைகளை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். மனிதன் என்றாலே அனுபவ தொகுப்பாகிய ஒரு கூட்டு என்று சொல்லலாம். மனித மனம், மனிதன் என்ற தன்மை நீண்ட கால அனுபவங்களை கொண்ட ஒரு பொக்கிஷம். இந்த அனுபவங்களை வினைப்பதிவுகள் என்று சொல்வார்கள். ஒவ்வொருவருக்கும் இரண்டு அடுக்கு வினைப்பயன்கள், வினைப்பதிவுகள் உள்ளன. பிறந்தது முதல் இன்று வரையில நாம் இந்த உடலை கொண்டு செய்த செயல்கள், அறிவை கொண்டு எண்ணி எண்ணங்கள், அனுபவித்த அனுபவங்கள் அவ்வளவும் பதிவாகி அவ்வப்போது பிரதிபலித்துக் கொண்டே இருக்கின்றன அல்லவா? அப்படி பிரதிபலிக்கும் போது அதற்குரிய செயல்களும், செயல் ஆர்வமும் தோன்றி நாம் செயலிலே ஈடுபடுகின்றோம். இந்த பிறவியிலே பெற்ற இத்தனை அனுபவங்களும் சேர்ந்து பெற்ற பதிவுகள் பிராரப்த கர்மம் என்று சொல்வார்கள். நாம் பிறந்த போதே ஒரு இருப்பு ஒன்று இருந்தது. அது பெற்றோர்கள் மூலமாக கருத்தொடர்பாக வந்த ஹெரிடிட்டரி இம்ப்ரிண்ட்ஸ் என்று சொல்வார்கள். கரு அமைப்பு பதிவுகள், பெற்றோர்கள் எண்ணிய எண்ணங்கள், அவர்கள் செய்த செயல்கள், அனுபவங்கள் அவ்வளவும் அது கருத்தொடராக வந்துள்ளன. அது மாத்திரம் அல்ல, அவர்களுக்கு பெற்றோர்கள், அவர்களுக்கு பெற்றோர்கள் என்று பின்னோக்கி நீங்கள் கருத்தொடராக ஆராய்ந்து கொண்டே போவீர்களானால், முதல் மனிதன் உலகிலே தோன்றினானே முதல் ஒரு மனிதன் அங்கே போய்தான் நிற்கும் ஒவ்வொருவருடைய கடைசி எல்லை. ஆகவே அன்று முதல் கொண்டு இன்று வரையில கொடி வழியாக, கரு வழியாக எத்தனை பிறவிகள் நாம் கடந்து வந்திருக்கின்றோமோ அத்தனை பிறவிகளிலேயும் பெற்ற பதிவுகள், ஆற்றல்கள், அனுபவங்கள், அறிவு மேன்மை எல்லாமே சேர்ந்துதான் கருவமைப்பு பதிவு என்று சொல்வது. அதை பெரியோர்கள் சஞ்சித கர்மம் என்று சொல்வார்கள். இந்த சஞ்சிதம் என்று சொல்லக்கூடிய கருவமைப்பு பதிவும், பிராரப்தம் என்று சொல்லக்கூடிய இந்த பிறவியிலே நாமே நம் உடலை கொண்டு மனதைக் கொண்டு ஆற்றிய செயல்களும், இந்த இரண்டு ஒன்று சேர்ந்த தொகுப்புதான் ஒரு மனிதனுடைய தன்மை, ஒரு மனிதனுடைய மனம், மனிதனுடைய ஆற்றல். இந்த இரண்டின் தொகுப்பின் ஒரு தொகுதிக்கு ஏற்ப, ஒரு கூட்டுக்கு ஏற்பதான் அவ்வப்போது ஏற்படக்கூடிய தேவை, சூழ்நிலை, மற்ற விஷயங்களுக்கு ஏற்ப எண்ணங்கள் தோன்றும், செயல்களும் விளையும். சூழ்நிலை ஒன்றாக இருக்கலாம், தேவையும் ஒரே மாதிரியாக இருக்கலாம், ஆனால் ஒவ்வொருவருடைய செயலும், அதை செய்ய வேண்டிய முறையும் அங்கு வேறுபடும். அது வினையின் பயனைச் சேர்ந்தது. கருவமைப்பு பதிவு, பிராரப்த கர்மம், சஞ்சித கர்மம் இரண்டுக்கு ஏற்ப ஒவ்வொருவருடைய நோக்கம் செயலும் சிறிது வேறுபடும். அவ்வப்போது இவ்வாறு உருவாகக்கூடிய எண்ணங்களும் செயல்களும் ஆகாமிய கர்மம் என்று சொல்வார்கள். ஆ என்றால் ஆன்மா, காமியம் என்றால் இச்சையை ஊட்டி செயலில் ஆழ்த்தவல்லது. ஆக சஞ்சித பிராரப்த கர்மத்தின் தொகுப்பாக வந்த இந்த சரீரம், இந்த சரீரத்திலே உள்ள பதிவுகள், மனித தன்மை, அவ்வப்போது தோண்டிக்கொண்டே இருக்கக்கூடிய எண்ணங்கள், இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும் என்ற ஆர்வம், இது புகுவினை என்று தமிழிலே பெரியார்கள் கூறியிருக்கின்றார்கள். ஆகாமிய கர்மம் என்று வடநூல் ஆசிரியர்கள் கூறியிருக்கின்றார்கள். இந்த ஆகாமிய கர்மத்திலேதான்
ஆழமான ரகசியங்கள் பதிந்து உள்ளன. அந்த ஆகாமிய கர்மம் புலன்களை ஒட்டி பழைய பழக்க வழியே இழுத்துச் செல்லும். அங்கே ஒவ்வொரு மனிதனிடமும் எத்தனை பிறவிகள் தோன்றி இங்கு வந்திருக்கின்றானோ செயல்பதிவுகளோடு அறிவிலே பெற்ற அனுபவப் பதிவு ஞானமாக வளர்ந்து வருகிறது. பழக்கப்பதிவு வினைப்பதிவாகவும் அதிலே ஏற்பட்ட அனுபவங்களை கொண்ட விரிந்த அறிவு உண்மை பொருள் உணரும் ஆர்வமாகவும் இரண்டும் வளர்ந்து கொண்டே வருகின்றது. அந்த உண்மை பொருள் உணரும் ஆற்றல் உள்ள அறிவுக்கு வேலையை கொடுத்து அதை பயன்படுத்திக் கொண்டோமேயானால் இந்த பழக்கத்தினால் வந்த பதிவுகளை தேவையற்ற பதிவுகளை மாற்றிவிடலாம். அப்படி மாற்றிவிட்டால் நல்ல பதிவுகளை மாத்திரம் பயன்படுத்திக் கொண்டு தீமையில்லாத விளைவுகளை பெற்று நன்மை அடையலாம்.